ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நவராத்திரி ஸ்பெஷல் முளைக்கட்டிய பாசிப்பயிறு சுண்டல். இதற்கு தேவையான பொருட்கள் பாசிப்பயிறு 1/2 கிலோ. இந்த பாசிப்பயிரை 24 மணி நேரம், அதாவது ஒரு நைட்டு ஒரு பகல் ஊற வச்சு வச்சுக்கோங்க. இந்த ஊறிய பாசிப்பயிரை தண்ணியை வடிச்சு விட்டுட்டு இன்னொரு பவுலுக்கு மாற்றி 8-9 மணி நேரம் காத்து புகாமல் ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சுடுங்க. முளைக்கட்டி வர்றதுக்காக மூடி வச்சிருக்கிற இந்த பாசிப்பயிரை 8-9 மணி நேரம் கழிச்சு தான் திறந்து பார்க்கணும். மத்தியில் திறக்காதீங்க. 8-9 மணி நேரம் கழிச்சு இந்த பாசிப்பயிரை திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா முளை விட்டு இருக்கும். இந்த முளை கட்டிய பாசிப்பயிரை 15-18 நிமிஷம் நீராவியில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த சுண்டல் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் 1/4 கப், பச்சை மிளகாய் 6, கடுகு 1 ஸ்பூன், கொத்தமல்லி கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எலுமிச்சம்பழம் 1, பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன். ஒரு மிக்சி ஜாரில் பச்சை மிளகாயை மட்டும் தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்து, கடுகு பொரிஞ்ச உடனே அரைச்சி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் விழுத சேர்த்துட்டு கூடவே வேக வச்சு வச்சிருக்கிற முளைக்கட்டிய பயிரை சேர்த்துக்கோங்க. இதோடவே கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுலயே நம்ம துருவி வச்சிருக்கிற தேங்காயை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த முளைக்கட்டிய பாசிப்பயிரில் கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன், ஃபைபர் நிறைய இருக்கிறதுனால இதை வளர்ற குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது ஆரோக்கியமான உணவு. ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இதை கொடுக்கலாம். அடுப்பை அணைச்சிட்டு எலுமிச்சம்பழ சாறை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.